சுதந்திரம் பெற்ற விடுதலை பெற்ற அந்த நாள் வந்து
என்னென்றால் விடுதலை நாள், அதுதான் ரட்சிப்பின் நாள் என்பது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற இந்த ரட்சிப்பு, அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து கடந்து வந்ததின் நோக்கம் உலகத்திற்கு மகா பெரிய ஒரு ரட்சிப்பு அருளும்படியாக வந்தார். மனிதன் பாவத்திலே அடிமைப்பட்டு சிக்கொண்டிருக்கிறான். இந்த பாவத்தினின்று மனிதன் விடுதலை பெற முடியாமல் என்ன செய்கிறான் என்றால் அவன் தவிக்கிறான். ஏதோ ஒரு விதத்திலே எல்லா மனிதர்களும் என்ன செய்கிறார்கள், பாவத்திலே சிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பாவத்திலே சிக்கொண்டு இருக்கிறபடினால்தான் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் இளமை பிராயத்தில் அல்ல, கொஞ்ச காலம் கடந்த பின்பு கோயில் கோயிலாக தேடி போகிறார்கள். எதற்காக என்றால் பாவ விமோசனத்திற்காக போகிறார்கள். நாம் போய் புண்ணியம் செய்தால் இந்த பாவங்களெல்லாம் நம்மை விட்டு தொலைந்து விடும் என்று எண்ணுகிறார்கள். அல்லது இன்னும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள். அங்கே போய் கங்கையிலோ ராமேஸ்வரத்திலோ திருச்செந்தூரிலோ கடலிலே குளித்து விட்டால் பாவம் எல்லாம் போய்விடும் என்று என்ன செய்கிறார் என்றால் நம்பிக்கையிலே செல்கிறார். ஆனால் குளித்து விட்டால் அங்கே உடம்பில் உள்ள அழுக்கு போகும். மனிதனுடைய பாவம் என்பது அவனுடைய இரத்தத்தோடு கலந்த ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி கெட்டுப்போன மனிதனை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனபடினால் இயேசு என்கிற பெயர் எதற்காக என்றால் அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இதை தேவ ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு என்கிற நாமத்தை பிரயத்தனப்படுத்துகிற காரணம் என்ன என்று சொன்னால், கிபி 1 முதல் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே அவர் உலகத்திலே வெளிப்பட்டார். இயேசு என்கிற நாமத்திலே அவனுக்கு ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். இயேசு என்கிற நாமத்தில் தான் மனிதனுக்கு ரட்சிப்பை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனபடினால் இயேசு என்கிற நாமம் கொடுக்கப்பட்டது. ஆனபடினால் அந்த நாளை குறித்து தேவதூதர் சொல்லும்போது விதமாக சொல்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் லூக்கா 2:11-12 வாசிக்கலாம். இன்று உங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பரமசேனையின் திரள் தேவதூதர்களுடைய திரள் அங்கே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அங்கே வாழ்த்தினார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு, அவர் இந்த பூமியிலே கலந்து வந்ததின் நோக்கம் என்ன என்றால் மனு குலத்தை ரட்சிப்பதற்காக. பாவம் செய்கிற மனிதன் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் அதற்கான கூலி என்பது இருக்கிறது. சாதாரணமாக பழமொழி சொல்வார்கள், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்று பழமொழி சொல்வார்கள். அப்படி என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூலி இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தினுடைய பலன், பரிசுத்திற்கான ஒரு கூலி இருக்கிறது, பாவத்திற்கான கூலி இருக்கிறது. ரோமர் 6:23 எழுதப்பட்டிருக்கிறபடி பாவத்தினுடைய சம்பளம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம்,
தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்திற்கான சம்பளம் மரணம் ஆனா இயேசு கிறிஸ்து கிருபை வரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பாவத்தினின்று மீட்கப்படுகிறதற்கான ஒரு கிருபை வரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பாவத்தின் சம்பளம் மரணம் இது நியமிக்கப்பட்ட ஒன்று யாருமே இதை தள்ளிவிட முடியாது பாவத்திற்கான சம்பளம் என்று சொன்னால் அது மரணம் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரினால் மனிதன் பாவத்திற்குள்ளானவன் மரணத்திற்கு ஏதுவானவனாக இருக்கிறான் தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனை மரணத்திற்கென்று சிருஷ்டிக்கவில்லை மரணத்திற்கென்று அவர் அவனை உருவாக்கவில்லை தேவன் மனிதனை படைத்த பொழுது நித்திய நித்திய காலமாக அவன் இறைவனோடு கூட ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் மனிதனை உருவாக்கினார் தேவன் மனிதனை உருவாக்கின விதம் தேவதூதர்கள் போல இறைவனை போல ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதற்குத்தான் ஆனபடினால்தான் உலகத்திலே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற பொழுது வார்த்தையினால் எல்லாவற்றையும் வானம் உண்டாக கிடவுது வானம் உண்டாயிற்று பூமி உண்டாக கிடவுது பூமி உண்டாயிற்று சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக கிடவுது உண்டாயிற்று சமுத்திரத்து மச்சங்கள் ஆகாயத்து பறவைகள் நீர்வாழ் ஜந்துக்கள் பூமியில் ஊறும் பிராணிகள் உண்டாக கிடவுது உண்டாகிவிட்டது எல்லாமே உண்டானது ஆனால் மனுஷனை அவிதமாக அவர் உண்டாக கிடவுது என்று சொன்னால் ஆயிரம் ஆயிரமான மனிதர்கள் அன்றைக்கே உருவாகி இருப்பார்கள் ஆனால் தேவன் அப்படி உருவாக்கவில்லை தேவன் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய நாவின் சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மானார் அவனை உருவாக்கும் பொழுது என்ன சொன்னார் என்றால் தமது சாயலாக நமது ரூபத்தின்படியே அவனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார் அதிகாரம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அண்ட சராசரத்திலே மனித சிருஷ்டிக்கு இணையான எந்த ஒரு சிருஷ்டியுமே கிடையாது தேவதூதர்கள் எல்லாமே மனிதருக்கு கீழானவர்களாக தேவன் உருவாக்கினார் மனிதனை தேவன் எவ்விதமாக படைத்தார் என்று சொன்னால் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார் இப்போ கடவுள் எப்படி இருப்பார் சொல்லுங்க எப்படி அவருடைய சாயல் எப்படி இருக்கும் கடவுளுடைய சாயல் என்ன கடவுளுடைய சாயல் நம்முடைய சாயல் கடவுளுடைய சாயல் கடவுள் எப்படி இருப்பார் நம்மை போன்று இருப்பார் ஏனென்றால் நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் மனிதனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு எப்பொழுதுமே அவன் தன்னை கடவுளாகவே எண்ணிக்கொள்கிறான் யாராவது வந்து பாருங்க எவனா தப்பட்டனா என் காலில் உள்ளடாம்பம் அந்த இதை விரும்புகிற அந்த சுபாவம் எதற்கு இருக்கென்றால் இவன் ஏற்கனவே தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறாள் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட பொழுதிலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அவர் தேவ சாயலாக இருந்த போதிலும் தம்மை தேவனுடைய குமாரன் என்று எண்ணாமல் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம் மனிதன் தேவனுக்கு உண்டாக தாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து காண்பித்தார் ஆனால் மனிதனுக்கு எப்பொழுதுமே தேவனுக்கு சமமாக தன்னை உயர்த்தி கொள்ளுகிற சுபாவம் அவனுக்குள்ள இருக்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் அவன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மனிதன் மீது அன்பு வைத்திருக்கிறார் தேவன் மனிதனை நேசிக்கிறார் மனிதன் தானாக விரும்பி ஏற்றுக்கொண்டது மரணம் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற நன்மதிமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று அவனுக்கு சாவு உண்டாகிறதுக்கு முன்னமே பிரமாணமானது கொடுக்கப்பட்டிருந்தது அதை புசிக்காத வரையிலே சாவு என்கிறது மரணம் என்கிறது இல்லை ஆனால் மனிதன் என்றைக்குமே மரணத்திற்காக அவன் உருவாக்கப்படவில்லை தேவனோடு கூட அவன் என்றைக்கும் ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவன் ஆனால் மனிதன் அற்ப சுகத்திற்காக
இச்சையினாலே தன்னுடைய ஆசையை தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறதற்காக தேவ கற்பனையை அவன் மீறினான். பின்னால் வெயில் அடிக்கல, கொஞ்சம் முன்னால் தள்ளி வந்துருங்க, சரியா இருக்கும். கற்பனையை மீறினான் ஆனபடினாலே மரணம் அவனை ஆட்கொண்டது. இயேசு கிறிஸ்து தேவன் பார்த்தார், ஐயோ செய்யத்தகாததை செய்து மனிதன் என்னாகிவிட்டான், மரணத்திற்குள்ளாக சென்று விட்டான். மரணத்தினின்றி இருக்கிற மனிதனை மீட்கிறதற்கு அவனுடைய பாவத்திற்காக ஒருத்தர் பலியாக வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அவனுடைய பாவத்திற்கு ஈடாக பாவமில்லாத ஒருத்தர் பலியாக வேண்டும். அப்பொழுதுதான் மனிதனை மரணத்தினின்றி மீட்க முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் மனிதனை அவர் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தபடினாலே அவனை இழந்து போகிறதற்கு அவர் விரும்பவில்லை. எப்படியாகிலும் அவனை மீட்க வேண்டும். பரலோகத்தில் சங்கம் கூடியது, தேவர்கள் எல்லாரும் இருக்கிற சங்கம் கூடின பொழுது தேவன் என்ன செய்தார் என்றால், பிதாவாகிய தேவன் அங்கே ஒரு கேள்வி எழுப்பினார். நாம் மனிதனை செம்மையானவனாக சிருஷ்டித்தோம், மனிதனை தூய்மையானவனாக பரிசுத்தம் உள்ளவனாக நமக்கு சமமாக ஈடாக அவனை சிருஷ்டித்தோம். ஆனால் மனிதனோ பாவம் செய்து மரணத்திற்குள்ளானான். நம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவன் மரணத்திற்குள்ளாக போகிறதை நான் விரும்பவில்லை. ஆனபடினால் அவர்களை மீட்கிறதற்கு பாவமில்லாத ஒருத்தர் அவர்களுக்காக மரணிக்க வேண்டும். மனுமக்களை மீட்கிறதற்கு யார் போவார் என்று கேட்ட பொழுது பரலோகத்தில் ஒரு பெரிய நிசப்தம் அமைதி உண்டாயிற்று. அந்த அமைதி உண்டான பொழுது அதில் ஒரு சத்தம் உண்டானது, என்னென்றால், நான் போகிறேன். பிதாவினுடைய சொந்த குமாரனான இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், நான் போகிறேன் என்றார். ஆனபடினால் இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். மனிதனுடைய முழு பாவத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு மனிதனை முற்றிலுமாக அவரை ரட்சித்து நித்தியவாசியாக பரலோகவாசியாக இறைவனோடு கூட மறுபடியும் அவன் என்றென்றைக்கும் வாழும் பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார். ஆனபடினால் தான் தேவதூதன் அங்கே சொல்லுகிற பொழுது, மரியாளே பயப்படாதே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். உலகத்தில் ஒரு பெரிய மீட்பு, ஒரு பெரிய விடுதலை. நீங்கள் புண்ணிய ஸ்தலம், புனித ஸ்தலம், மெக்கா, மெதினா, காசி, ராமேஸ்வரம் என்று, இமயமலை என்று எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம். உங்கள் முழுவதற்குமாக இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இங்கே வந்து எல்லாருடைய பாவத்திற்காக தம்மை அவர் அர்ப்பணித்திருக்கிறபடினாலே, இயேசு என்கிற நாமத்திலே அவன் விசுவாசம் உள்ளவனாகிற பொழுது அவனுடைய பாவத்தை அவர் ரட்சிக்கிறார், பாவத்தை தேவன் மன்னிக்கிறார், அவனை பரிசுத்தவனாக தேவன் மாற்றுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி தான் உலகம் அனைத்திற்குமான ஒரு பெரிய நற்செய்தியாக இருக்கிறது. தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தையினுடைய செய்தி அதுதான்.